திமுக ஆட்சி கவிழுமா? அதாவது யூடியூப் வலைதளத்துல வந்து இது ஒரு பேச்சு அடிப்படுது. என்னடானா, அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வாருன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தாரு நம்ம ஆளுநரு, பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா அப்படின்ற மாதிரி அவர் பொங்கி எழுந்துட்டாரு. தமிழ்நாட்டுல நடக்கிற அவலத்தை மொத்தத்தையும் பட்டியலிட்டுட்டாரு. அதாவது இவனுங்க பண்ணது நேரடியா ஆளுநரை மிரட்டல் விடுத்தது, ஓயான்னு சொல்லி பொன்முடி சொன்னது, அப்புறமா என்னுடைய கட்சிக்கார் தலைவர் கண் அசைச்சிருந்தா அவர் உயிரோட போயிருக்க மாட்டாருன்னு சொன்னது, பிளாக் கருப்பு கொடி காட்டுறேன்னு கொடியை தூக்கி ஆளுநர் போனது, இப்படி எண்ணற்ற குற்றங்கள். இது மட்டுமா, நம்மளுடைய அண்ணாமலை எத்தனோ முறை இந்த திமுக அரசின் மேல ஊழல், அதாவது பிஜிஆர் ஊழலை பத்தி எடுத்துட்டு போய் கூட சொன்னது, அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல இப்ப டிஎம்கே ஃபைல கொண்டு போனது, எடப்பாடியார் கொண்டு போய் புகார் பட்டியல் கொடுக்கறது, அப்புறம் இது மாதிரி நிறைய எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்குது அப்படின்னு, இதெல்லாம் அவர் வாங்கி அப்படி தூக்கி போற போட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் அப்டேட்டா போய்கிட்டு தான் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஒருடைய ஒருத்த படிப்பு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி கண்காணிக்கிற மாதிரி தான் இந்த கவர்னர் இது ஆளுமைன்றது. அதாவது இவன் ஒழுங்கா பர்சன்டேஜ் வாங்குறானா, பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா வர்றானா, படிப்புல எப்படி இருக்கான், ஒழுக்கத்துல எப்படி இருக்கான், பெரியவங்களை மதிக்க கத்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு அப்சர்வ் பண்ணுவாங்க ப்ரோக்ரஸ் கார்டு மாதிரி. இவனுங்களுக்கு ப்ரோக்ரஸ் கார்டுல கடைசியா போட்டது பெஸ்ட் இல்ல குட் இல்ல ஒர்ஸ்ட் அப்படின்றதுனால இருக்கு. அதனால இந்த ஆட்சி வந்து நீடிக்கும்ன்றது நம்பிக்கை இல்லை. பாராளுமன்றத்தில் கூடிய சட்டமன்றம் அப்படின்றது தான் உண்மை, அதுதான் நடக்க போறது. இது 100% உத்தமம். 356 இது வரைக்கும் பயன்படுத்தாத மோடிஜி தமிழ்நாட்டுல இதை பயன்படுத்தக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது.